குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸசைஸ் 3.5 தேர்ட் செம்மில் 4 சப்டிவிஷன்ஸ் ஆர் கிவன் ஹியர். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆல்ரெடி பார்த்தாச்சு, இப்போ பேலன்ஸ் 3 சப்டிவிஷன்ஸ் பார்க்கலாம். 3 சப்டிவிஷன்ஸ் ஆர் கிவன் ஹியர். ஸோ ஒவ்வொரு சப்டிவிஷனாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பி ஸ்கொயர் பிளஸ் 3B மைனஸ் 28 டிவைடட் பை பி ஸ்கொயர் பிளஸ் 4B பிளஸ் 4 டிவைடட் பி ஸ்கொயர் மைனஸ் 49 டிவைடட் பை பி ஸ்கொயர் மைனஸ் 5B மைனஸ் 14. ஓகேவா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டிவிஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு, அதாவது மல்டிப்ளிகேஷன் சிம்பல் போட்டு நம்ம ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா குவாட்ரெட்டிக் பாலினாமியலாக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபேக்டரைஸ் பண்ணிக்கும். ஸோ இங்கே பாருங்கள், 1 × −28 −28 வரணும். மல்டிப்ளை பண்ணால் −28 வரணும், ஆட் பண்ணால் நமக்கு +3 வரணும். அப்போ 4 7 சார் போட்டோம் அப்படின்னா 28 கிடச்சிரும். −4 × 7 இப்போ 7 −4 போச்சுன்னா +3 கிடச்சிரும். அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன வரும், பி −4 × b + 7. ஓகேவா? டிவைடட் பை இங்கே பி ஸ்கொயர் பிளஸ் 4B பிளஸ் 4 இருக்குது. அப்போ இங்கே நம்ம 1 × 4 4 மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும், ஆட் பண்ணால் +4 வரணும். அப்போ 2 2 ஜார் போட்டுக்கலாம். 2 2 ஜார் 4, 2 2 ஆட் பண்ணால் நமக்கு 4 கிடச்சிரும். அப்போ என்ன வரும் ஃபேக்டர், பி பிளஸ் 2 × b + 2. ஓகேவா? இங்கே டிவிஷனாக இருக்குது, நான் ஒன்று மல்டிப்ளையாக மாற்றினா ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். அப்போ ரெசிப்ரோக்கலாக நான் மாற்றி நியூமரேட்டர் டினாமினேட்டராகவும் டினாமினேட்டர் நியூமரேட்டராகவும் சேஞ்ச் ஆகும். அப்போ பாருங்கள், பி ஸ்கொயர் மைனஸ் 5B பிளஸ் 14 டினாமினேட்டர் நமக்கு இங்கே நியூமரேட்டராக கிடச்சிச்சு. இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 49 டினாமினேட்டராக வந்துடுச்சு. இப்போ இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ இப்போ 1 × 14 −14 1 × −14 −14 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 14 −14 வேணால் ஆட் பண்ணால் நமக்கு −5 வரணும். சப்ட்ராக்ட் பண்ணால் அப்போ என்ன வரும், −7 × 2 போட்டுக்கலாமா? −7 போகும்போது −5 வந்துடும். அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன வரும், பி −7 × b + 2 டிவைடட் பை இந்த பி ஸ்கொயர் −49 எப்படி எழுதலாம், பி ஸ்கொயர் −7 2 எழுதலாமா? இந்த டேர்ம் அப்படியே தான் வரும் நமக்கு. ஓகேவா? ஓகே. அப்போ பி −4 × b + 7 டிவைடட் பை பி +2 × b + 2 −7 b + 2 டிவைடட் பை இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் அப்படி இருக்கனால ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ பி +7 × b - 7. ஓகேவா? இப்போ காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். பி −7 b - 7 b+7 b+7 b+2 b+2 ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு, பி −4 டிவைடட் பை பி +2. ஸோ இந்த கிவன் எக்ஸ்ப்ரெஷனுக்கு ஆன்சர் நமக்கு பி −4 டிவைடட் பை பி +2 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், எக்ஸ் +2 டிவைடட் பை 4y டிவிஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் −6 டிவைடட் பை 12y². ஸோ இங்கே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிவிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா மல்டிப்ளையை மாற்றிக்கினா ரெசிப்ரோக்கலாக போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ எக்ஸ் +2 டிவைடட் பை 4y மல்டிப்ளை இந்த டினாமினேட்டர் மேலே நியூமரேட்டராக வந்துச்சு. அப்போ 12y² டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் −6. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் +2 டிவைடட் பை 4y இன்ட்டு 12y². இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும், ஏன்னா இங்கே குவாட்ரெட்டிக் பாலினாமியலாக இருக்குது. ஸோ 1 × −6 −6 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு −6 வரணும், ஆட் பண்ணால் நமக்கு செப்ரேட் பண்ணும்போது −1 வரணும். இப்போ −3 2 ஜார் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா −1 கிடச்சிடும். −3 2 போச்சுன்னா −1. அப்போ எக்ஸ் −3 × x + 2 அப்படின்னு நமக்கு ஃபேக்டர் கிடைக்கும். இப்போ காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த எக்ஸ் +2 x + 2 கேன்சல் ஆயிரும். 1 4 ஜார் 3 4 ஜார் 1 y போச்சுன்னா இங்கே பேலன்ஸு 1 y இருக்கும். அப்போ என்ன வரும், 3 × y. அப்போ 3 y டிவைடட் பை எக்ஸ் −3 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதா? ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள், 12 t² −22 t +8 டிவைடட் பை 3 t டிவிஷன் 3 t² +2 t −8 டிவைடட் பை 2 t² +4 t. ஸோ டிவிஷனில் கொடுத்துருக்கனால நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட்டு இங்கே 12 t² −22 t +8 இதில் எது காமனாக இருக்குது, 2 காமனாக இருக்காப்பா, 4 எடுத்துக்கலாம். பட் இங்கே 22ன்றப்ப நமக்கு அதில் வராதுனால நம்ம 2 தான் எடுத்துக்க முடியும். இப்போ 2 தான் காமனாக இருக்குது. அப்போ 2 வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா
taking out of 2 as a common, enna kedaikum 6t square minus 11t plus 4 divided by 3t. So multiplication ah maathum bodhu nama enna panniruvom, reciprocal ah maathuvom. Appa multiply denominator numerator vandhuchu, numerator denominator vandhuchu, okay va pa. சரி, இப்போ நம்ம ஃபேக்டர் ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? 6 × 4 = 24 மல்டிப்ளை பண்ணால் 24 வரணும், ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் 11 வரணும். அப்போ என்ன போடலாம்? 8 3 ஜார் போடலாமாப்பா. −8 × −3 −−, ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ +24 கிடச்சிரும். −18 − 3 ஆட் பண்ணும்போது −11 நமக்கு கிடச்சிரும். இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 6 இருக்குது. அப்போ டிவைடட் பை 6 போடணும். போடும்போது 3 2 ஜார் 4 2 ஜார், இங்கே 1 3 ஜார் 2 3 ஜார். அப்போ ஃபேக்டர்ஸ் என்னப்பா வரும்? இங்கே நமக்கு வேரியபிள் டி. அப்போ டி மைனஸ் 4/3 × t − 1/2. புரிஞ்சுதா எப்படி பண்ணியிருக்கேன்னு? ஃபேக்டரைசேஷன் ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஓகேவா? டிவைடட் பை இந்த 3t × இங்கே பாருங்கள், 2t² + 4t, இதில் எது காமனாக இருக்குது? 2t. அப்போ டேக்கிங் அவுட் ஆஃப் 2t அஸ் அ காமன் எடுத்துட்டீங்க அப்படின்னா டி ப்ளஸ் 2னு கிடைக்குமாப்பா. இந்த டேர்மில் 2t போயிடும், இங்கே 2t போச்சுன்னா இங்கே பேலன்ஸ் ஒரு டி, இங்கே ஒரு 2 இருக்கும், ஓகேவா? 2t × t + 2 டிவைடட் பை, இது ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள், 3 × −8 − 24. மல்டிப்ளை பண்ணால் −24 வரணும், சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு +2 கிடைக்கணும். அப்போ பாருங்கள், 6 × −4 − 24. 6ல − 4 போச்சுன்னா +2 கிடைச்சிடும். அடுத்து இங்கே 3 கோஎஃபிஷியன்ட் வந்து 3 இருக்கனால டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா 1 3 ஜார் 2 3 ஜார், இது கேன்சல் ஆகாது. ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ என்ன இருக்கும் ஃபேக்டரு? இந்த இதுக்கு t + 2 × t − 4/3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும், ஓகேவாப்பா? இப்போ நமக்கு எப்படி என்ன தெரியும், இது எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்லப்பா? ஸோ அப்போ 2 × 3t − 4 − 2t − 1 டிவைடட் பை 3t × 2t × t + 2 டிவைடட் பை t + 2 3t − 4. இப்போ பாருங்கள், காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுங்கள், 3t − 4 3t − 4 1t 1t, t + 2 t + 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 இருக்கப்பா, 2 2 ஜார் 4, இது ஒன்று இருக்கு. அப்போ 2t − 1 டிவைடட் பை 3, ஓகேவா? ஸோ சிம்பிளே பண்ணோன்னா நமக்கு இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வந்து நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. என்ன மெயினாக அப்படின்னா, டிவிஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, மல்டிப்ளையாக மாற்றிட்டு ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணணும், ஓகேவாப்பா? அடுத்து ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எது எது காமன் ஃபேக்டர்ஸோ சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் நமக்கு ஆன்சராக கிடைக்க போகும், ஓகேவா? தேங்க்யூ.